விவசாயிகளை கேடயமாக வைத்து வன்முறையில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என அமைச்சர் தங்கம் தென்னரசு எச்சரித்துள்ளார். நெய்வேலி வன்முறைக்கு அரசியல் நோக்கத்துடன் கூடிய தூண்டுதலே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு என்எல்சி விவகாரம் தொடர்பாக தெளிவுபடுத்தினார். அதன்படி தற்போதைய சூழலில் என்எல்சியின் சுரங்க விரிவாக்கப் பணிகளுக்கு பரவனாறு மாற்றுப்பாதை மிக அவசியமானது என்றும் அதை செய்தால்தான் சுரங்கத்தின் மற்ற பணிகள் மேற்கொள்ள முடியும் என்றும் கூறினார். இந்த பணிகள் முடிவடைந்தால்தான் தடையின்றி மின்சாரம் கிடைக்கும் என்றும் அவர் விளக்கமளித்தார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம் மாவட்ட நிர்வாகம் மூலமாகவும் வேளாண் துறை அமைச்சர் மூலமாகவும் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். என்எல்சியினுடைய சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு இந்த பரவனாறு டைவர்ஷன், இந்த பரவனாறு மாற்றுப்பாதை என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒன்றாக வந்திருக்கிறது. இது செய்தால்தான் அந்த சுரங்கத்திற்கு கூடிய மற்ற பணிகள் செய்ய முடியும். அந்த சுரங்கத்தின் மற்ற பணிகள் நடைபெற்றால்தான் மின்சார உற்பத்தி பாதிக்காமல் இருக்கும். அந்த மின்சார உற்பத்தி பாதிக்காமல் இருந்தால்தான் நமக்கு உரிய மின்சாரம் வழங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இதுவரை கையகப்படுத்தப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய அமைச்சர் அவர்களுக்கு கருணைத்தொகை வழங்கவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். மேலும் பரவனாறு மாற்றுப்பாதையில் பயிரிடப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீட்டுத் தொகையாக ஏக்கருக்கு 30,000 ரூபாய் என்எல்சி நிர்வாகத்திடம் பெற்றுத்தரப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். விவசாயிகள், நில உரிமையாளர்கள் இந்த பிரச்சினையை அமைதியாக அணுகினாலும் வெளியூரில் இருந்து வரக்கூடியவர்கள் அரசியல் நோக்கத்துடன் தூண்டிவிடுவதாகவும் இதன் காரணமாகவே நெய்வேலியில் வன்முறை ஏற்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பிரச்சினையை பேசி தீர்க்க முடியும் என்ற நிலையில் விவசாயிகளை கேடயமாக வைத்து வன்முறையில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு எச்சரித்தார். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், நில உரிமையாளர்கள் அவர்களெல்லாம் இந்த பிரச்சனையை அமைதியாக அணுகினாலும் சில இடங்களிலிருந்து வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் செய்யக்கூடிய இத்தகைய அரசியல் உள்நோக்கம் கொண்டிருக்கக்கூடிய தூண்டுதல்னாலே அங்கே இன்றைக்கு ஒரு வன்முறை ஏற்பட்டிருக்கிறது. இந்த வன்முறை என்பது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒன்று என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்கிறேன். ஏனென்றால் இந்த வன்முறை நிகழ்ச்சிகளின் காரணமாக ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்டிருக்கக்கூடியவர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு மருத்துவமனைகளில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு பிரச்சனையை பேசுகிற போது அதை பேசி தீர்வு காண முடியும். ஏற்கனவே பல்வேறு கட்ட காலமாக பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. அதை விடுத்து இதை வன்முறைக்கு கொண்டு போவதன் மூலமாக குறுகிய கால அரசியல் லாபத்திற்காக இந்த விவசாயிகளை இவ்வளவு ஒரு அவர்களை பலவீனமாக சித்தரித்து அவர்களை முன்னரே ஒரு கேடயமாக வைத்துக் கொண்டு இத்தகைய நடவடிக்கைகளில், வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. அறவழியில் போராடுவதாக கூறி கட்சியினர் வன்முறையில் ஈடுபட்டதாக கூறிய அமைச்சர் வேண்டுமென்றே வன்முறைக்கான ஒரு களத்தை உருவாக்கியதாகவும் குற்றம் சாட்டினார். வன்முறையை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கடுமையாக எச்சரித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.